Lovable subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டைரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டியை அவர் விற்பனைக்காக தர்றதுக்காக வந்திருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்காலிட்டியில் வருது அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த லொக்காலிட்டிக்கு வந்திருந்தோம். இந்த லொக்காலிட்டியில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லொக்காலிட்டி எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாம்பரமோட முடிச்சூர் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது. முடிச்சூர் ரோட்டில் மன்னிவாக்கம்க்கு ரொம்ப க்ளோஸராக 400 feet ரோட் என்னோடய பார்வை தூரத்தில் ஒரு 200 to 300 meters தெரியுது. அதே மாதிரி முடிச்சூர் ரோடும் அந்த தெரிகிற அப்பார்ட்மெண்ட்டை ஒட்டியே ஒரு 200 to 300 meters இருக்கிற ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற லொக்காலிட்டியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்காலிட்டியில் என்ன அட்வான்டேஜஸோடு இருக்குன்றத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டியர் ஆடியன்ஸ், நம்ம வந்திருக்கிற லொக்காலிட்டியை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். நம்ம வந்திருக்கிற லொக்காலிட்டி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம்லேருந்து முடிச்சூர் ரோடு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான லொக்காலிட்டி. முடிச்சூர் ரோட்டில் 1st 2 kilometers இன்னர் ரிங் ரோடு வரும், 2nd 2 kilometers அவுட்டர் ரிங் ரோடு வரும். 4 kilometers ஆவரேஜில் அவுட்டர் ரிங் ரோடு முடிச்சூர் ரோடை க்ராஸ் பண்ணும். அதே முடிச்சூர் ரோட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா மன்னிவாக்கம் வரும். மன்னிவாக்கம்லேருந்து அகெயின் திருப்பி வண்டலூருக்கு இறங்குற முடிச்சூர் ரோட்டில் வண்டலூருக்கு இறங்குற 400 feet ரோடுக்கு ரொம்ப க்ளோஸராக தான் நின்று பேசிகிட்ருக்கோம். அதாவது பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ஒரு 3 kilometers ரீச் ஆகிடலாம். அதாவது கிளாம்பாக்கம், பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாத்துக்குமே 3 to 4 kilometers ரீச் பண்ணுற லொக்காலிட்டி தான் இது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முடிச்சூர் ரோடு வழியாக போனான்னா ஒரு 7 kilometers ரீச் ஆகிற லொக்காலிட்டி இது. முடிச்சூர் ரோட்லேருந்து ஒரு 300 meters, அதே மாதிரி 400 feet ரோட்லேருந்து 300 meters இருக்கிறது தான் இந்த லேஅவுட்டை நம்ம பார்க்குறோம். இந்த லொக்காலிட்டியில் சுற்றி சரௌண்டட் பை கம்ப்ளீட் ஹவுசஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் உள்ள ஒரு வீட்டில் தான் நம்ம நின்று பார்த்துட்ருக்கோம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இவர் 2014 இந்த வீடை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 years old அப்பார்ட்மெண்ட்டில் 1st floor வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற வீடை தான் இன்றைக்கி ப்ரப்போஸ்டாக நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த ஓனர். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி நீட் அண்ட் கிளியராக உள்ள க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. 700 square feet வெஸ்ட் ஃபேஸிங்கில் 2 bedroom ஹால் அண்ட் கிச்சனோட கீழே ஒரு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே இருக்கிற ஒரு லொக்காலிட்டியில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் ஒரு ஹைரைஸ் பில்டிங், ஒரு 12-15 floors ஒரு ஹைரைஸ் பில்டிங் இருக்குது. அதுலேருந்து ஒரு 300 meters இருக்குது. முடிச்சூர் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது அப்படின்றனால சைத்தன்யா ஸ்கூல் ஆகட்டும் அல்லது HDFC பேங்க் ஆகட்டும், நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே இந்த ஜோனில் நியரஸ்டாக இருக்குன்றது லொக்காலிட்டியோட மேஜர் அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். ஸ்க்ரீனில் அவரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இந்த லொக்காலிட்டியில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாக்கா புக் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.